இந்த பக்கவாத வரதுனால என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு கை காடு வந்து ஃபங்க்ஷன்லாம் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மன இறுக்கம், பரபரப்பாக இருக்கிறது, இது மாதிரி இருக்கிறதுனால இந்த ரத்த குழாய்கள் பிடித்துவிடும். இந்த இடத்துல நீங்கள் வந்து வளர்ச்சி 27 முறை அழுத்திக்கிறங்க, இந்த கையிலையோ இந்த கையிலையோ அழுத்திக்கிற பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்கு இல்லையா அதை வந்து நீக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். இதை வந்து எனக்கு ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம், அஞ்சு மாதம், ஆறு மாதத்துக்குள்ள இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக 10 சிட்டிங்கில் அவங்க நார்மல் பண்ணி விட்டலாம். இது வந்து கை பெருக்கவுலி, இந்த கையிலையும் இப்படி பண்ணிக்கணும். இதை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் இந்த கையை வந்து உங்களுக்கு உயர்த்துவதற்கான ஆற்றல் கிடைச்சிரும். கெல்ட்ரி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பக்கவாதம், பெராலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹெமிப்ளேஜியா, அதாவது ஒரு பக்கவாதம், பேரப்ளேஜியா இருபக்கவாதம், அடுத்து முகவாதம், இப்படி நிறையா வந்து இந்த பக்கவாதங்கள் இருக்கிறது. இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் இது எதுக்கு இந்த பக்கவாதம் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ வந்து நம்ம கைகாலில் இயக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ கைகாலில் இயக்கிறோம் இல்லையா, இதுக்கு வந்து மோட்டார் நியூரான்ஸ், மோட்டார் நர்வ்ஸ் வந்து இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்சரி நர்வ், இந்த உணர்வுகளை கடத்துதல், அதாவது உணர்ச்சிகளை கடத்துதல். இப்படி ஊதரம்னு வச்சுக்கோங்களேன், ஊதரம்னா அந்த படுது இல்லையா, அது உணர்ச்சிகளை சென்சரி நர்வ் சொல்கிறோம். மோட்டார் நர்வ்ஸ் வந்து கைகால் ஆற்றம் இல்லையா, அது வந்து மோட்டார் ஃபங்க்ஷன் அர்த்தம். இந்த தலையில் வந்து மோட்டார் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் பிளட்டு கிளாட் ஆனிச்சு சொன்னால் உங்களுக்கு ஆப்போசிட் இருக்க பக்கவாதம் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பக்கவாதம் வரதுனால என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு கை காடு வந்து ஃபங்க்ஷன்லாம் போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் ஒரு 25 வயசு பையனுக்கு பக்கவாதம் வந்திருக்கு, ஒரு 33 வயசு பையனுக்கு பக்கவாதம் வந்திருக்கு. முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 60 வயசு, 70 வயசு, 80 வயசு இது மாதிரி ஆளுகளுக்கு தான் பக்கவாதம் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இளைஞர்கள் கூட வருது. இதுக்கு காரணம் என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மன இறுக்கம், டென்ஷனாக இருக்கிறது, பரபரப்பாக இருக்கிறது, இது மாதிரி இருக்கிறதுனால இந்த ரத்த குழாய்கள் வெடித்துவிடும். இப்போ டாக்டர் ஹெக்டே சொல்கிறாரு, தினந்தோறும் இரத்த குழாய்கள் வெடித்துக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இரத்த குழாய்களை வெடித்து கொண்டு இருந்தாலும் கூட அதை வந்து அப்பப்போ என்ன பண்ணணும், கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம உடம்பில் கெப்பாரின் அப்படிங்கிற ஒரு உயிர் வேதிப்பொருள் வந்து சுரக்குது. கெப்பாரின் வந்துட்டு நம்முடைய லிவர் வந்து கெப்பாரின் அப்படிங்கிற உயிர் வேதிப்பொருளை வந்து சுரக்குது. இந்த கெப்பாரின் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இரத்த குழாய்களை அடைப்புகளை நீக்கிறோம். தினந்தோறும் வெடித்து கொண்டு தான் இருக்கிறது, அந்த கெப்பாரின் சுரந்து அதை வந்து சுத்தம் பண்ணிடும். இது சுத்தம் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த கை கால் வந்து ஃபங்க்ஷன் வந்து இழந்து போயிடும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பக்கவாதம் வந்த உடனேயே நம்மள்ட்ட ஒரு மாதம், மூணு மாதம் இது மாதிரியான பீரியட்கில் வந்துட்டு ஆனால் ஈஸியாக ரெக்கவரி ஆகிடுது. நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க எல்லா வைத்தியத்தையும் போய் கடைசியில் கேள்விப்பட்டு வர்மக்கலைக்கோ அக்குப்பஞ்சிருப்போம் அக்குப்பஞ்சிருக்கோ வர்றாங்க. அப்போ வக்க அக்குப்பஞ்சிருக்கோ வர்மக்கலைக்கு வரணும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே இந்த 5 வருஷம், 6 வருஷம் ஆச்சுன்னா அது ப்ராசன் ஆயிரும், இறுகி போயிடும். அப்போ வந்து அதை கொண்டு வரது ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆக என்னால் வந்த உடனேயே ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி அவங்க பக்கவாதம் வந்து வந்துட்டாங்கனாக்க அந்த இரத்த குழாய் உள்ள அடைப்பை நீக்குகிற ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா எலியூனைன்னு சொல்கிறது. இந்த இடத்துல இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து இந்த பள்ளம் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து வளர்ச்சி 27 முறை அழுத்திக்கிறீங்க, இந்த கையிலையோ இந்த கையிலையோ அழுத்திக்கிற பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த இரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கு இல்லையா அதை வந்து நீக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். இந்த பிரெயினில் உள்ள அடைப்பை வந்து நீக்கிறதுக்கு உள்ள இதாகும். அது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணால் மைல்டாக உடற்பயிற்சி பண்ணணும், மிதமாக பண்ணணும். நிறைய ஓவராக பண்ணுறது பார்த்திங்கன்னு சொன்னாலும் ஓவராக பண்ணாலும் பிரச்சனை வரும். மிதமான உடற்பயிற்சி நீங்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து 2-3 கேஸ் ஸ்டடிஸ் சொல்கிறேன். ஒரு மேடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிசு அரவுண்டு 49 இயர்ஸ், அதாவது இது இந்த பெராலிசிஸ் வந்து யாருக்கு வருது, பெண்களுக்கு வருதா ஆண்களுக்கு வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக வரும். ஏன் பெண்களுக்கு வராதுன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, அவங்க கவலைகளை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, அழுதுருவாங்க, ஆனால் சண்டை போடுவாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து இதாகிடும். ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளே வச்சிருந்ததுனால அது ஒரு நாளே பேஸ்டாயிடும். ஸோ இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 49 வயசு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பம்பு ரிப்பேர் ஆகிடுச்சோம். பம்பு ரிப்பேர்னால் அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து சதம் போடுவாங்க, பம்பு வேலை பார்க்கலைங்க, சரி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக காத்துறவுடனே ரத்தக்கலை உடைச்சு ரத்தக்கலை வந்து வச்ச உடனே இது ரெண்டையுமே இந்த கை கால் ஃபங்க்ஷன்லாம் போயிடுச்சு. உடனே அந்த பையன் வந்து அவங்க பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான், எங்கள் அம்மாவுக்கு மாதிரி கை கால் வழங்க போயிடுச்சு, நீங்கள் உடனே மீரட்டாக வாங்க டாக்டருங்கண்ணா. நான் வந்து தூத்துக்குள்ளே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் தம்பி, ஓசத்துக்கு வர முடியாது, நான் ஞாயிற்றுக்கிழமை வர்றேன், அப்போ வந்து நான் வர பார்க்குறேன்னு சொல்லிடுச்சு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நான் பார்க்குறப்ப அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. நான் இங்கே போகக்கூடாது இல்லையா, ஹாஸ்பிட்டல் போய் பண்ண முடியாது இல்லையா. அவன் பையன் சொல்கிறாரு, 8 மணிக்கு மேலே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, விசிட் முடிச்சு அப்போ வந்து பார்த்து எங்கள் அம்மா காப்பாற்றுங்க டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. இந்த பையன் ஏன் ஏன் மேலே வந்துட்டு அவனுக்கு அவளுக்கு அவருக்கு நம்பிக்கை என்று சொன்னால்,
அந்த பையனுக்கு சன்சோரியாசிஸ்னு ஒரு நோய் இருந்துச்சு. அந்த சன்சோரியாசிஸ் வந்து நிறைய வைத்தியம் பார்த்தா சரியாக போகலை, நான் தான் அதை கிளியர் பண்ணிவிட்டேன். அந்த நம்பிக்கையில் நம்ம அம்மாவை எப்படியாச்சும் இவர் காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கையில் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அப்போ நான் போயிட்டு அந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. நான் போயிட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு இந்த கைகால் வழங்காமல் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை சார், எனக்கு தலை வந்து பயங்கர அன்பேரபிள் ஹெட்டேக், தாங்க முடியாத தலைவலி இருக்குது, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக இந்த கை இந்த ரைட்டு ஹேண்டு ரைட்டு ஹேண்டும் ரைட்டு லெக்கு வந்து பக்கதான் இருக்குது, இந்த ஆப்போசிட் தான் தாங்க முடியாத தலைவலி. முதல்ல தலைவலிக்குள்ளே ட்ரீட்மெண்ட், தலைவலியை குறைக்கிறது உள்ள அகுப்பஞ்சர் பாயிண்ட்லாம் போட்டுவிட்டு திருப்பி வந்து நீங்கள் திருப்பி நான் வந்து பார்க்குறேன்ட்டு போயிட்டேன். அப்போ அவங்க அடம் பிடிச்சி நீங்கள் என்ன டிச்சார்ஜ் மட்டும் கூப்பிட்டு போயிட்டு நம்ம டாக்டர்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு போய் படிப்படியாக அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த கைகால் ஃபங்க்ஷனை வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இது மாதிரி வந்த உடனேயே நம்ம வர்றப்போ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனே ரிசல்ட் கிடைக்கும். இந்த காலங்களில் வெயில் காலங்கள் இல்லையா, வெயில் காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்போ வந்து இடையில் வெயிலில் போகிறாங்க, வெயிலில் போனப்போ ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. அப்போ இந்த ரத்த ஓட்டம் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அதிகரிக்கும், வெப்பம் தாங்காமல் ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும், வேர்வை அதிகமாக வரும். அப்போ வந்து இந்த பிளட் வெசல்ஸ் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நண்பர்களே, ரொம்ப அவசியம் என்றால் மட்டுமே நீங்கள் வந்து வெளில போகணும். இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் நீங்கள் போகிறப்ப கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு வந்து அப்பப்போ தண்ணி நீர் இருக்குல்லையா, வாட்டர் நிறையா வந்து எடுத்துக்கிறேங்க. அது எடுத்துக்கிறதுனாப்ப வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல கூல்ட்ரிங்க்ஸு, நல்ல இயற்கையாக தயாரிக்கப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்ல அந்த பிளட் கிளாட் இருக்கு இல்லையா, வராமல் பார்த்துக்கணும். இந்த கெப்பாரின் சுரக்கத்துக்கு வந்து என்ன சொன்னேன், கெப்பாரின் சுரக்கத்தை வந்து LU9 அப்படிங்கிற அகுப்பஞ்சர் பாயில் நீங்களே அழுத்தம் கொடுத்துக்கணும். நீங்கள் ஜஸ்ட் ட்ராவல் பண்ண கூட அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க. எல்லாத்தையும் நம்முடைய ஆரோக்கியத்தானே மிக முக்கியம், அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிறங்க. இப்போ வேலைக்கு போகிறோம், அது தவிர்க்க முடியாது, அப்படிங்கிறப்ப நீங்கள் போனவங்க தப்பு கிடையாது. அப்போ இது மாதிரியான முன்னெச்சரிக்கையாக நிறைய நீர்ச்சத்து மிகுந்த காய்கள் எடுத்துக்கணும், அதுலேருந்து வெளில வந்துடலாம். அதனால் இதை வந்து பண்ணிக்கிறேங்க. இதை வந்து எனக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் 6 மாதத்துக்கு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக 10 சிட்டிங்களை அவங்க நார்மல் பண்ணி விட்டலாம். இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக பக்கவாதம் வந்தவங்களுக்கு நல்ல தீர்வு இருக்கிறது. பக்கவாதம் வராமல் பார்த்துக்கிறதுக்குள்ளே உத்திகளை நான் சொல்ல உத்திகளை இருந்து கையாளுங்க. எதுக்கு எடுத்து டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனால் என்ன ஆகும், ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. என்ன பண்ண போகிறோம், மனசுக்கும் உடலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நலவாழ்வு பெற வேண்டும். ஆகவே எந்த காலத்தையும் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறீங்க. இந்த பக்கவாதம் வந்தவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தர்றாங்க, அது என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த கம்பு கூட்டுருக்குல்ல கக்கமடிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பின் கக்கமடிப்பு இருக்குல்ல, அது வந்து அந்த பின் கக்கமடிப்புலையும் முன்பக்க கக்கமடிப்புலையும் நல்லா வரும வளச்சுழற்சி பண்ணிக்கிறேங்க. அது கம்புக்குழி வருமோ, இது புஜ வருமோ. இதில் வந்து நீங்கள் 27 முறை நல்லா வளச்சுழற்சி பண்ணிக்கணும், பின்னாடியும் வளச்சுழற்சி பண்ணிக்கணும். இது வந்து கை பெருக்கவுளி, இந்த கையிலையும் இப்படி பண்ணிக்கணும். இதை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸில் இந்த கையை வந்து உங்களுக்கு உயர்த்துவதற்கான ஆற்றல் கிடைச்சிரும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த புள்ளிகளை வந்து ஷோல்டர் பெயின் உள்ளவங்க, ப்ராசன் சொல்கிற உள்ளவங்களும் செஞ்சு பார்க்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.